என்னம்மா எப்ப பார்த்தாலும் பாட்டு தானே உனக்கு? இது என்ன தோணுச்சுமா? அதாம்மா படிச்சேன். சரிம்மா இத பிடிமா, கொண்டு போய் எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடுறது இருக்கட்டும், இத முதல்ல இது மேல வைமா. யாம்மா மேல வையுமா? இத பிடிமா. யாமுஸ்பிரா பிடிமா முதல்ல. யாமுஸ்பிரா எதுக்கு? அம்மா நான் உங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனே தெரியுமா தந்தகா 20 ரூபாய்க்கு இது உம்மாட கொடுத்துருமாண்டா. ஏன் எதுக்கு? என்ன வருதுல்ல அதுக்காக கொடுத்துக்கிறா. ஐத்தியாரி வாணா உள்ள கொடுத்துருவுல. கேவலம்மா 50 ரூபாய் தர்றா, பரவாயில்ல வாங்கிக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி அல்ஹம்துலில்லா. அம்மா பிஸ்மிஸ் வந்து பீரோல போய் வைமா. சரிம்மா நான் போறேன். இந்த நிலக்கடலை பக்கோடாவையும் கேக்கையும் எடுத்துட்டு போய் எல்லாரும் சாப்பிடுங்க, போங்க. சரிம்மா. சுமையா யாருமே உங்க வீட்டு பக்கத்து தேடி வரவே இல்லையா? அதையா சீஹானா கேக்குறா? அதை பத்தி பேசவே எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் 2 வார்த்தை சொல்றேன். இவ்வளோ நாளைக்கும் நான் வந்து எவ்வளவு நாளாச்சு, என் மேல அக்கறைன்னு ஒன்று இருந்திருந்தா என்னை தேடி வந்திருப்பாங்கல்ல. ஆனா நான் எப்போ வீட்டை விட்டு வெளியே போகணுந்தான் இருந்தாங்களே தவிர என் மேல எந்த அக்கறையும் கிடையாது. தாய் இருந்தா அக்கறை பட்டுப்பாங்க, என் தாய் இல்லை, அதனால நான் அனாதை ஆயிட்டேன். சுமையா அப்பெல்லாம் சொல்லாதே, நாங்க இருக்கோம், நீங்க அனாதெல்லாம் கிடையாது. எங்க வீட்டுல நீங்க ஒரு ஆளு சரியா? இனிமே நீங்க அனாதை அப்படின்லாம் சொல்லவே கூடாது. எனக்கு குடும்பம்னு சொன்னாக்கா நீங்க எல்லாரும் தான், எனக்கு வேற யாரும் கிடையாது. ஆமா நான் தெரியாம கேட்டுட்டேன், அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். இதுல என்னமா இருக்குது? எல்லாரும் கேட்கறது இயல்பு, அது மாதிரி நீனு கேட்கிறாமா. சிஹானா எங்க? சஹானாவும் ருஸ்தாவும் அங்க கொள்ளையில நிக்கிறாரு கொய்யா கவரிச்சுக்கிட்டு. அப்படியா? சரி எடுத்து சாப்பிடுங்களுவோ. இந்த போய் நான் அவளை கூட்டிட்டு வரேன். சிஹானா எடுத்து சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. சின்னையா குருவான் எத்தனை திசை ஓதிக்கிறியா? இப்போ ஒரு 3 திசை தான் நான் ஓதிக்கிட்டு வந்துக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது ஓதுறது. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், அப்புறம் ஓத 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 ஓட உங்களுக்கு அப்படியே தஜீதா அழகா வந்துடும். நான் குருவானை சீக்கிரமே கத்துக்கிட்டு ஆசைப்படுறேன். அல்லா நிறைய கேட்போம். சஹானா மரத்துல கொய்யாக்கா பறிச்சீங்களா? கொய்யாக்கா இல்ல, மரத்துல பக்கத்து வீட்டு மரத்துலதான் மாங்காய் கிடந்துச்சு. ஒரு 5 மாங்காய் பறிச்சுட்டோம். ருஸ்தா வெட்டிக்கிட்டு இருக்கிற மாங்காய் இப்ப கொண்டுட்டு வருவா திம்போ. மாங்காய் தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன சஹானா உனக்கு தெரியாதா? பக்கத்து வீட்டு மரத்துல எல்லாம் நம்ம மாங்காய் எல்லாம் பறிக்க கூடாதுண்டே. கருவாப்பிள்ளைக்கு ஒரு கருவாப்பிள்ளைக்கு கூட ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க. எப்படின்னு சொன்னாக்கா, கருவாப்பிள்ளைய பறிச்சு சமைச்சு முடிச்சதுக்கு பிறகு உங்க வீட்டுல கருவாப்பிள்ள பறிச்சேன்னு சொல்றது தப்பா. பறிக்கிறதுக்கு முன்னாடி அனுமதி கேட்டுட்டு தான் பறிக்கணுமா. அப்படிக்கு ஹதீது ஒரு கருவாப்பிள்ளைக்கு. அப்ப மாங்காக்கு கண்டிப்பா பறிக்கவே கூடாது, அது ஹராமாச்சு. எங்க ருஸ்தா இப்போ? அங்க அடுப்பாங்கல மாங்காய் வெட்டிக்கிட்டு இருக்கா ருஸ்தா. உப்பு மிளகு போட்டு கொண்டு வர சொன்னேன். வேணாம்மா வேணாம். முஸ்பிரா பாவம் ஆசைப்பட்டு பறிச்சிருச்சிங்க, இந்த ஒரு மட்டும் விட்டுருமா. வேண்டாம் வேண்டாம். முஸ்பிரா சொல்றது சரிதான், அந்த மாங்காவை திருப்பி அந்த கொள்ளையிலேயே தூக்கி போட்டுருங்க, வீட்டுக்காரங்க எடுத்துக்கிடுவாங்க. அதான் சரி. இந்த மாங்காய் மட்டும் இல்லை, மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு தொட்டு கூட பார்க்கக்கூடாது, திரும்பி கூட பார்க்கக்கூடாது. அது என்ன கண்ணான பொருளாக இருந்தாலும் நம்ம பாட்டு வந்துடணும். இன்னைக்கு அந்த மாங்காவை அந்த மாங்காய் சொந்தக்கார கொள்ளையில போட்டாதான் நாளைக்கு நம்ம பறிக்க மாட்டோம், அம்மா நீ தான் சொல்லப்படாதுன்னு நினைப்பு வரும். ஆமா ஆமா அதுவும் சரிதான். சஹானா எதுவும் கோச்சிக்காத, முஸ்பிரா பேசினதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவ இப்படிதான் எல்லா விஷயத்துலயும் ரொம்ப கராகண்டமா இருப்பா. அம்மா நல்லா வளர்த்துக்கிறிய முஸ்பிராவை. அவ சின்ன பிள்ளையில இருந்து எம்ப எல்லாத்துலயும் பேருதெல்லாம் இருப்பா. எவ்வளவுதான் மாங்காய் வந்து கொட்டி கிடக்கும் நம்ம வீட்டு கொள்ளையில, அப்படியே புறகி புறக்கி அந்த பகுதி தூக்கி போட்டுருவா முஸ்பிரா. ஒன்று கூட எடுத்து திங்க மாட்டான். சஹானா உனக்கு மாங்காய் தானே வேணும், நூறுஜா வந்து கொள்ளையில இருக்குது, நூறுஜாண்ட சொன்னா கொண்டு வந்து தந்துருவா, நான் கொடுத்த ஒரு வீட்டுக்கு சரியா? சரிதாக்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொள்ள பக்கமா இருந்தனால நான் படிக்க சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சஹானா ரத்தா முஸ்பிரா.
மாங்காவ அந்த ஊட்டு கொள்ளையில. சரி சரி. சஹானா, என் மேல உனக்கு கோவமா? இல்ல மிஸ்டர், நீ வர அல்ல. சரி, மணி 6 மணியாச்சு, பஹரி புக்கு நேரமாச்சு. எல்லாரும் ஒழு செஞ்சுட்டு ஜமாத் வச்சு தொழுவிட்டு நாளை வீட்டு கிளம்புறேன். ஆமா ஆமா, இந்த ஒழு செஞ்சிருவோம். முஸ்கிரா இருயே, நாளைக்கு போகலாம். மாப்பிள்ளை இங்க வர வச்சிருவோம். இல்லம்மா, இன்ஷால்லா பெருநாளைக்கு நான் தங்குறாப்புல வரேன். நான் தொழுவிட்டு கிளம்பி போயிடுறேன். இது மாமி தப்பா நினைச்சிக்கிடுவா. சரிம்மா, அப்ப போய் எல்லாரும் ஒழு செஞ்சிருவோம். நச்சியா, கிளம்பலம்மா, வந்து நேரமாச்சு. ஆமாங்க, ஹுஸ்னா வேற ஒத்தியா இருப்பா. ஹுஸ்னாவை அழகா கூட்டிட்டு வந்துக்கலாம்ல. நான் கூப்பிட்டேன்தான், நிறைய எழுத வேண்டியது ஹோம்ஒர்க்குன்னு சொன்னான். நேரப்பட உட்காந்து ஆறாம் மரம் பேசியாச்சு. சரி, நாங்கள் கிளம்புறோம் காக்கா, போயிட்டு வர்றோம். மச்சா, கிளம்புறோம், போயிட்டு வரோம். ராத்தா, கிளம்புறோம், போயிட்டு வரோம். சரி சரி. மாமி, போயிட்டு வரோம். போயிட்டு வாமா. மாமி, மச்சி, போயிட்டு வர்றேன். அஸ்ஸலாமு அலைக்கம். போயிட்டு வா. வலைக்கம் அஸ்ஸலாம் வரமத்துல்லாஹி. இன்னும் எங்கே முஸ்கிராவை காணோம்? தொழுவிட்டு வந்துருவா. ஐசாமா, தொழுவிட்டியா? நான் ஒரு செய்ய போறேன். ஆசிஃபா, என்ன செய்தி? காலேஜ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது? நல்ல மாதிரி படிக்கிறியா? இப்படி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியா? எதுவும் பேச மாட்டேங்கிறியா? அல்ஹம்துலில்லாஹ், சூப்பரா இருக்குது. காலேஜ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது வாப்பா. நான் பேச வர்ற நேரம் நீங்க இல்ல வாப்பா, நீங்க ஆபீஸ்ல இருக்கிறீ, அப்புறம் ஒன்னும் பேச முடிய மாட்டேங்குது. ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப பிஸி. காலேஜுக்கு உள்ள எது தேவையோ அதெல்லாம் சொல்லு, அம்மா வாங்கி தர சொல்றேன். சரிங்க வாப்பா, ரொம்ப தேங்க்ஸ். சரிமா, போய் அம்மா வர சொல்லுமா. சரி பாப்பா. முஸ்பிரா மச்சி, ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா, அப்பயே வந்தேன். காசிஃபா, உங்கள் ரூமுக்கு வந்தேனா? வாப்பா கூட பேசிக்கிட்டு இருந்தியம்மா, அதான் நான் வந்துட்டேன். சரி சரி, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஃபோனில்? சும்மா யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் முஸ்லீம் பெண்கள் வந்து போட்டு விடுறாங்க வீடியோ, அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியுமா போட்டு விட்டுக்கிறாங்க? ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, தான் வீட்டில் வச்சுக்கிற நகையெல்லாம் ஒவ்வொரு நகையை எடுத்து காட்டுறாங்க. இது என்னுடைய மோதிரம், என்னுடைய விலையா, என்னோட நெக்லஸ்ஸு, என்னோட மாலை, இது வந்து காஷ் மாலை, இது கவுனர் மாலை, அப்படிலாம் சொல்லி காட்டுறாங்க நகையெல்லாம். அல்லா, அப்படியா? இதெல்லாம் ஒரு பெருமை மாதிரி தெரியலை. பெருமையே தான், அதான் பார்த்துக்கிட்டு பெரிய கன்றாவே இருக்குது. நகையை வேற காட்டுறாங்கல்ல, இது 5 பவுன், இது 7 பவுன், இது 3 பவுன் அப்படின்னு வேற கிராம் கணக்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அது சரி, இதெல்லாம் பற்றாக்குறைக்கு தன்னுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் எடுத்து எடுத்து காட்டுதுவோம். நோம் பெண்ணால் எடுத்தது இது, இது ஹஜ்ஜி பெண்ணால் எடுத்தது, இது வெட்டிங்காக எடுத்தது, இது ஃபங்க்ஷனுக்கு போக எடுத்தது, இது அந்த ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு விலையெல்லாம் சொல்லி ட்ரெஸ்ஸை எல்லாம் காட்டுதுவோம். கேவலமாக இருக்குது இதையெல்லாம் பார்க்கும்போது. ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி விஷயம் நானும் யூடியூப்ல சில பேரை பார்த்துருந்தேன். அது மட்டும் இல்லை, அல்ல அல்ல, சாப்பாடுகளை சாப்பிட்டுக்கிட்டு அதை ஸ்டைலாக ருசிச்சு ரசிச்சு திங்கிறத வர வாயை அசைச்சு அப்படியே காட்டுவாங்களா? அதை பார்த்து பார்த்தியெல்லாம் அது பார்க்கல. இருந்தாலும் அதெல்லாம் பெரிய பாவம். எத்தனையோ பேர் வந்து ஏழைகள் கூட இருப்பாங்க, ஃபோன் வச்சு பார்த்துருப்பாங்க. அந்த சாப்பாடெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் மனசில் வந்து ஒரு ஏக்கம் வரும். இந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது, தப்பு. உணவு வகைகளில் செஞ்சு காமிக்கிறதாவது பரவாயில்லை. இது வந்து அப்படியே ஹோட்டலில் போய் 5-star ஹோட்டலில் உட்காந்து அப்படியே வகை வகையாக பரத்தி வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டைலாக அதை எடுத்து திங்கிறது, மெதுவாக ஸ்லோவாக வாயை அசைச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ மாதிரியாக செஞ்சு காட்டுறாங்களே, இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்குது, கேவலமாக இல்லை. இது மாதிரி ஆம்பளையும் செய்கிறாங்க, பொம்பளையும் செய்கிறாங்க. இந்த மாதிரி சாப்பிட்ற விதத்தை வந்து அது நல்லாவே இருக்காது அந்த சாப்பாடு. ஆனால் அந்த சாப்பாடை வந்து அப்படி வந்து வீடியோவில் வந்து அப்படி காட்டுறாங்க அப்படியே எப்படின்னு சொல்லிட்டு. அல்ல அல்ல, சொல்றது உண்மைதான் காசிப்பா. அந்த சாப்பாடுலாம் காட்டுறாங்களே, அது நல்லாவே இருக்காது. அப்படியே ஒரு சீன் போடுறா, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு வாயை அசைச்சு அசைச்சு சாப்பிட்ற மாதிரி. நம்ம எல்லாருக்கும் வாய் ஊறாப்பில் பண்ணுவாங்க, ஆனால் உப்புக்க சப்பாணி நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி ஆகாது. ஏன் நிற்கிறா காசிப்பா, வந்து உட்காருமா? நான் வரேன் மச்சி. நான் வந்து சொல்ல வந்த செய்தியும் மறந்துட்டேன்.
சொல்லுக்கா சிஃபா. மச்சி, நீங்க சொன்ன செய்தி முற்கட்டாச்சு. அந்த மேக்கப்பா? ஆமா மச்சி. நல்லது, நீங்க சொன்னபடி நானும் அந்த கிரே கலர் ப்ரௌன் கலர் மேக்கப்பை லைட்டா மேக்கப் மாதிரி தெரியாத போல முகம் ஃபுல்லா கழுத்து ஃபுல்லா கை ஃபுல்லா பூசிட்டு நான் போனல காலேஜுக்கு. நீங்க சொன்னபடி அவனும் எதிர் எதிர்த்தாப்புல அவன் வந்து வந்து நின்றானா? ஃபேஸ் கவரை தூக்கி விட்டு, என்னடா வேணும் உனக்கு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மட்டும் தான் கேட்டேன். நான் கேட்டதுதான் தாமதமா என்னவோ என் முகத்தை பார்த்தானா இல்லையோ, சாரி 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 சொல்லிட்டு ஓடி போயிட்டான். அது சரி, நம்பவே முடியல. நீ என் பக்கம் திரும்பியே வரமாட்டான். உங்களுக்கு இப்படி எல்லாம் ஐடியா தோணுது? நீ கேட்டதுனால சும்மாதான் சொன்னேன் இப்படி ஒரு ஐடியாவை. ரொம்பவே தேங்க்ஸ் மச்சி. எதுக்கு போய் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுங்க? இல்லைங்க மச்சி, நான் காலேஜுக்கு போய் நாலு நாள் சேர்ந்ததுல ரொம்ப மனசு வேதனையோட இருந்தேன். இப்படி ஒரு பிரச்சனை சந்திக்க வேண்டியதாச்சுண்டு. அல்ஹம்துலில்லா, இப்பதான் நிம்மதியா இருக்கிறானா? ரொம்ப சந்தோஷமா. இனி நிம்மதியா நான் காலேஜுக்கு போவேன். சரிமா. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன விஷயம் மச்சி? மச்சி என்ன பேசிக்கிட்டீங்க? வணக்கம் சார். ஒண்ணு இல்ல காக்கா, சும்மா தான் வந்தா பேச கூடாதா? சேச்ச, சும்மா தான் கேட்டேன். சரி மச்சி, வர போயிட்டு. காக்கா வந்தவன இப்படி ஓடுது பிள்ளை. நான் வந்துட்டல்ல, இது சொல்லு வந்து ஓடி போட்டா. என்ன செய்தி, சாப்பிட்டீங்களா? நான் எங்க போய் சாப்பிட போறேன்? இப்ப ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, சாப்பாடு வைக்கிறேன். மணி 8 தான ஆகுது. சாப்பாடு ரெடி பண்றேன்.